6000 பிசாசுகள் பிடித்த லேகியோன் அவர் வார்த்தை சொன்னவுடனே விடுதலையானான். அதுதான் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் வாசம் பண்ணினார். இயேசு கிறிஸ்து எதற்காக பூமியில் வந்தார்? அதுக்கு முன்பாக பழைய ஏற்பாடு தான் இருந்தது. ஆண்டவர் வருகிற நாட்களுக்கு முன்பாக இயேசு எதற்காக வந்தார்? தேவனுடைய வார்த்தை அத்தனையும் சரீர பிரகாரமாக அவருடைய வாழ்க்கையிலே துல்லியமாக நிறைவேறினது. தேவன் தம்முடைய வார்த்தையிலே சொன்னது எல்லாம் நிச்சயம் நடக்கும், எல்லா வார்த்தைகளும் நிறைவேறும் என்று வேத வசனத்தின் மேல் நமக்கு நம்பிக்கையும் விசுவாசமும் உண்டாகும்படியாக ஆண்டவராகிய இயேசு வார்த்தையாய் இருந்தவர் அப்படியே மாம்சமாக இந்த பூமியில் வந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? வேதத்தில் தேவன் எப்படியெல்லாம் தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறார்? சங்கீதம் 23 அவர் மெய்ப்பராக இருக்கிற என்று சொல்லியிருக்கிறார் இல்லைங்களா. ஆனால் மக்கள் தேவனை மெய்ப்பனாக பார்த்தது கிடையாது. இயேசு இந்த பூமியில் வந்த பொழுது அவர் தேவன் எப்படி மெய்ப்பனாக இருக்கிறார் என்பதை அப்படியே வாழ்ந்து காட்டுகிறார். ஜனங்கள் கஷ்டத்திலையும் கண்ணீர்லையும் இருக்கிறத பார்த்து சிதறுண்ட ஆடுகளை போல் இருக்கிறாங்களே, மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல் இருக்கிறாங்களே கண்ணீர் விடுறார். அவர்களை போஷிக்கிறார். அவர் சொல்கிறார், நானே நல்ல மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் என்று சொல்லி தன்னுடைய ஜீவனை அப்படியே சிலுவையில் கொடுக்கிறார். அப்போ வேதத்தில் தேவன் மெய்ப்பன் என்று வெளிப்படுத்தினதை தத்ரூபமாக வாழ்ந்து காட்டுகிறார். வேதத்தில் தேவன் தகப்பன் என்று சொல்லியிருந்தார், ஆனால் தத்ரூபமாக ஒரு அப்பா எப்படி தன் பிள்ளைகளை கவனிப்பாரோ, அவர்களை போஷித்து அவர்களை பாதுகாப்பாரோ, அப்படியே சீஷர்களுக்கு ஒரு அப்பாவாக அவர் இருந்து கண்ணீரோடு இருக்கிறவர்கள் அப்பாவாக இருந்து அவர்களை அணைத்து கொண்டு அவர்களுக்கு நன்மை செய்கிறார். வேதத்தில் தேவன் பரிகாரின்னு சொல்லியிருக்கிறார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லி வார்த்தை மாம்சமான போது கிறிஸ்து ஜனங்களை அப்படியே தொட்டு சுகமாக்கிறார். வியாதியில் இருக்கிறவங்களை சுகமாக்கிறார். மத்தேயு 8:17 சொல்லப்பட்டபடியாக ஜனங்களுடைய பலவீனங்களையெல்லாம் ஏற்றுக்கொண்டு நோய்களையெல்லாம் சுமந்து மாலை மயங்கும் நேரங்களில் அத்தனை பேர் வந்து சுகத்தை பெறுவார்கள், அற்புதங்களை பெறுவார்கள்.